ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் லிவ் வித் மீ இன் ஜப்பான். இன்னைக்கு நீங்க வந்து ஒரு டிராவல் வ்ளாக் தான் பார்க்க போறீங்க. டிராவல்லாம் ரொம்ப தூரம்லாம் இல்லைங்க, டோக்கியோல அக்கியபாராக்கு போக போறோம். அக்கியபாரா பிளேஸ் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு, பட் தெரியாதவங்களுக்காக நான் சொல்றேன். இது வந்து எலக்ட்ரானிக்ஸுக்கு ரொம்பவே வந்து பாப்புலரான இடம். எந்த எலக்ட்ரானிக் ஐட்டம் ஃபஸ்ட்டு வந்தாலும் இங்கே தான் வரும். ஸோ இங்கே வந்து நிறையா எலக்ட்ரானிக்ஸ், அது போக நிறையா அனிமி ஷாப்ஸும் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நிசிகசாயிலேருந்து அக்கியபாரா போகிறதுக்கு ட்ரெயினை விட பஸ் தான் பெஸ்ட் ஆப்ஷன். ஸோ நாங்கள் என்ன பண்ணிட்டோம், அந்த பஸ்ஸை வந்து மிஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு பஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் அன் ஹவர் கழிச்சு தான் இருந்துச்சு. ஸோ பஸ் ஸ்டாப் கிட்டே பாஸ்கின் ராபின்ஸ் இருந்துச்சு. சரி ஓகே, ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா நிறையா கேக், தீம்டு கேக்லாம் இருந்துச்சு. அண்ட் ப்ரைஸும் ரொம்பவே ரீசனபிளாக இருந்துச்சு. பர்த்டே கேக்ஸ் தான், அதில் மெயினாக பாக்கிமான் தீம் போட்டு நிறைய இந்த மாதிரி. இதெல்லாம் வந்து ஐஸ்கிரீம் கேக்கு. அண்ட் ப்ரைஸுமே ரொம்ப அஃபோர்டபுளாக இருந்துச்சு. ஏன்னா மித்த ஷாப்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா சாதாரண ஸ்ட்ராபெரி கேக்கே வந்துட்டு 3000-4000 போல் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நிறையா இந்த மாதிரி கார்ட்டூன் கேரக்டர்ஸ் இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ கிட்ஸுக்கு வந்து ரொம்பவே இது பிடிக்கும். ஸோ இந்த ஐஸ்கிரீம் தான் நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தோம், நல்லா இருந்துச்சு. அண்ட் என்ன பண்ணிட்டோம், நாங்கள் ஐஸ்கிரீம் சாப்பிட்ட இதில் நெக்ஸ்ட் பஸ்ஸையும் மிஸ் பண்ணிட்டோம். ஸோ இன்னொரு பஸ்ஸுக்கு இன்னொரு ஹாஃப் அன் ஹவர் வெயிட் பண்ணணும். ஸோ அதான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் இங்கே பஸ் ஸ்டாப்பில். நாங்கள் அக்கியபாரா போகிறதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா என்னோடய ஹஸ்பண்டோட சிம் கார்டு வந்து சேஞ்ச் பண்ணலான் இருக்கோம். ஸோ ஒரு வழியாக ஒரு 1 hour கழித்து அக்கியபாராக்கு வந்து சேர்ந்தாச்சு. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸாக இருக்கும். நாங்கள் வந்துட்டு இந்த காம்ப்ளெக்ஸ்க்குள்ளே போக போகிறோம். ஸோ அவரோட சிம் கார்டு ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா 1 hour கிட்ட போச்சு. அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்துட்டு இப்போ வந்து எலக்ட்ரானிக் செக்ஷன்லாம் போய் பார்க்கலான் இருக்கோம். மெயினாக கேமரா செக்ஷன் போய் பார்க்கலான் இருக்கோம். ஃபஸ்ட்டு இப்போ வந்து கேமரா செக்ஷனுக்கு வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா நுழைஞ்சதும் யூடியூப் விலாக் அப்படின்னு சொல்லிட்டு பெருசாக எழுதியிருக்கு. அது கீழே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பாட்லைட் இருக்கு இல்லையா, அது வந்து ஃபோன் ஸ்டாண்டோடு இருந்துச்சு. அந்த மாடல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நிறைய கேமராஸ் இருக்குது. நமக்கு என்ன மாடல் வேணுமோ, அதே மாதிரி என்ன ப்ரைஸ் ரேஞ்சில் வேணுமோ நம்ம வந்து பார்த்து சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் அதுக்கு தேவையான லென்சஸும் அதுவும் நிறைய வெரைட்டிஸில் இருக்குது. நம்ம எல்லாத்தையும் வந்து ட்ரையல் பார்த்து நம்ம வாங்கலாம். ஸோ இதில் அப்பப்போ வந்து ஆஃபரும் நமக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ அதை பார்த்து நம்ம வந்து சூஸ் பண்ணி வாங்கலாம். ஆனால் அதே மாதிரி இதெல்லாம் பாருங்கள், எவ்வளோ பெரிய லென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கேமராலாம் ஃபஸ்ட் டைம் இவ்வளோ பெரிய லென்ஸ்லாம் பார்க்குறேன். ஸோ ஃபோட்டோகிராஃபியில் உண்மையாலுமே இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் இங்கே வந்து நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்து கம்பேர் பண்ணி நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச கேமரா வந்து இங்கே வாங்கலாம். ஸோ நிக்கான், கேனான் அந்த மாதிரி எல்லா பிராண்டும் இங்கே இருக்குது. அண்ட் கேமராஸ் மட்டும் இல்லை, கேமராஸோட ட்ரைபாட் இந்த மாதிரி எல்லா ஆக்சசரிஸும் இங்கே கிடைக்கும். அண்ட் கேமராஸோட ப்ரைஸ் ரேஞ்சும் பார்த்திங்க அப்படின்னா சின்ன ப்ரைஸ் ரேஞ்சிலேருந்து ரொம்ப காஸ்ட்லியான ப்ரைஸ் ரேஞ்ச் வரைக்கும் இங்கே எல்லா கலெக்ஷன்ஸும் இருக்கும். ஸோ அந்த நான் அந்த பெரிய லென்ஸில் இருக்கிற கேமரா பார்த்துட்ருக்கேன், அப்படி என்ன இருக்குது அதில் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கேமராவோட ப்ரைஸ் வந்து 2 lakh சம்திங் இருக்குது. அண்ட் கேமரா லென்ஸ் இந்த செக்ஷன் பக்கத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மெமரி கார்ட்லாம் இருக்குது இல்லையா, அந்த செக்ஷனும் இருந்துச்சு. ஸோ 32 GB, 64 GB, 128 GB அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஜிபிலேயும் இருக்குது. அண்ட் அதே மாதிரி ப்ரைஸும் வந்துட்டு வேரியஸ் ரேஞ்சில் இருக்குது. நீங்கள் ஆன்லைன்லேயும் செக் பண்ணி பார்த்துட்டு இங்கே வந்துட்டு எந்த ப்ரைஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்கொயரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். அண்ட் இது பார்த்தீங்க அப்படின்னா விலாக்காகவே சோனியில் எக்ஸ்க்ளூசிவாக ரிலீஸ் பண்ணியிருக்க கேமரா இது. ஸோ இது வந்து சூப்பராக இருந்துச்சு. இதோட ஃபீச்சர்ஸ்லாம், இதோட பேரே பார்த்தீங்கன்னா விலாக் கேம் தான். ஸோ இந்த கேமராவோட மெயின் ஸ்பெசிஃபிகேஷனே பார்த்தீங்க அப்படின்னா ஃபோக்கஸ் தான்.
ஸோ எந்த ஆப்ஜெக்ட் வந்து இந்த கேமரா பக்கத்தில் நம்ம காட்டுறோமோ அதுதான் ஃபோக்கஸ் ஆகும், பின்னாடி இருக்கிறது வந்து ஃபோக்கஸ் ஆகாது. இதே நம்ம வந்து அந்த ஆப்ஜெக்டை வந்து கிட்ட காட்டாமல் எடுத்துட்டோம் அப்படின்னா பின்னாடி இருக்கிறது ஃபோக்கஸ் ஆகும். அந்த ஃபோக்கஸிங் செம்மையாக இருந்துச்சு. ஆனால் அதே மாதிரி தான் கோப்ரோவும். கோப்ரோவில் ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா ப்ரைஸ் ரொம்ப கம்மியாக, அதே மாதிரி இதை வந்து வாட்டர் ஸ்னோ அதிலலாம் கூட நம்ம வந்து ஷூட் பண்ணலாம். அண்ட் இங்கே நிறையா ட்ரோன்ஸும் இருந்துச்சு. ஸோ எல்லா எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸும் இங்கே இருக்குது. செம்மையாக இருந்துச்சு கலெக்ஷன்ஸ் எல்லாமே. சோல்ஜர்ஸ் ரொட்டேட் யுவர் ஹெட். எல்லாம் ஒயிட் கேட், ஒயிட் கேட் பிளாக் கேட் தான். கிறிஸ்டி உங்களுக்கு என்ன வேணும்? வேணாமா? சரி வாங்க, வேற போகலாமா? வாங்க இங்கே வாங்க. ஒரு கொஞ்ச நேரம் எலக்ட்ரானிக் செக்ஷன் ஃபுல்லாக பார்த்தோம். அதில் வந்துட்டு மெயினாக கேமராஸ் தான் பார்த்தோம். அதுக்கப்புறம் இப்போ வந்துட்டு இந்த டாய் செக்ஷனுக்கு வந்திருக்கோம். இங்கே மெயினாக ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா டிஸ்னி கேரக்டர்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதோட சாஃப்ட் டாய்ஸ் கலெக்ஷன்லாம் இருந்துச்சு. சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும், மெயினாக மிக்கி மின்னி அதெல்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஹலோ, ஹவ் ஆர் யூ? ஹலோ, டாய் ஸ்டோரி. அண்ட் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா டாய் ஸ்டோரியில் வர முக்கியமான கேரக்டர்ஸான உட்டி அண்ட் பஸ் அவங்களோட பெரிய ஸ்டாச்சு வச்சுருந்தாங்க. அது அப்படியே தத்ரூபமாக இருந்துச்சு. நாங்கள் வந்து அதோட சாஃப்ட் டாய் கையில் வச்சுட்டு நின்றுட்டுருக்கோம். இங்கே டாய் ஸ்டோரி. யாருக்கெல்லாம் டாய் ஸ்டோரி பிடிக்கும் லைக் பண்ணுங்கள். ஸோ டாய் ஸ்டோரி சீரீஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக டாய் ஸ்டோரி 4 வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. எத்தனை பேர் அந்த மூவி பார்த்துருக்கீங்கன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்தது ஒரு முக்கியமான செக்ஷன். இங்கே பார்த்தீங்கன்னா அனிமியோட கேரக்டர்ஸ் அதெல்லாம் வந்து சாஃப்ட் டாய்ஸாக வச்சுருக்காங்க. இது அப்படியே பார்க்குறதுக்கு தத்ரூபமாக அந்த கேரக்டர் மாதிரியே இருக்குது. அண்ட் சின்ன இதுலேயுமே வந்து சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கார்ட்டூன் கேரக்டர்ஸ், அனிமி கேரக்டர்ஸ் பிடிச்சவங்களுக்குலாம் கண்டிப்பாக இந்த ஸ்டோர் வந்து ரொம்ப பிடிக்கும். அண்ட் இங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கேயுமே வந்து நிறைய டைனோசர் வெரைட்டிஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து இருக்குது. பட் இதெல்லாம் வந்து சாஃப்ட் டாய்ஸ் கிடையாது. அவெஞ்சர்ஸோட கலெக்ஷன்ஸ்ன்னு நினைக்கிறேன் இதெல்லாம். நீங்கள் டிவியில் பார்க்குற நிறைய கார்ட்டூன் கேரக்டர்ஸை வந்து இந்த மாதிரி டாலாக பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஆனால் அதே மாதிரி இதெல்லாம் வந்து அந்த கேரக்டர்ஸ் வச்சு நிறைய ஆக்டிவிட்டீஸும் இதெல்லாம் வந்து ரீஅசம்பிள் பண்ணுற மாதிரி, ஆனால் அதே மாதிரி பிளே கன்ஸ். ஸோ கொஞ்சம் பெரிய பிள்ளைங்களாக இருந்தால் கண்டிப்பாக இதெல்லாம் வந்து விளையாடலாம் வாங்கி. நீங்கள் பார்த்தீங்கன்னா மார்வலோட பெரிய ஸ்டாச்சு இருக்குது, செம்மையாக இருக்குல்ல. ஸோ எல்லா டாய் கலெக்ஷனும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அண்ட் பக்கத்துலேயே இங்கே வந்து அனிமல் செக்ஷன் இருந்துச்சு. ஸோ குட்டீஸ்க்கு வந்து அனிமல்ஸ் ரொம்ப பிடிக்கும். அண்டு அதுவே வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு. அண்ட் இங்கே பெரிய ஒரு டைனோசரும் வச்சுருந்தாங்க. அண்ட் அது வந்து மூவ் ஆகிட்டு இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு அது. ஹலோ டைனோசர், ஹலோ டைனோசர்.
என்னோட பெட் ஆயிட்டாரு. கிருஷ்ணேவ் நீங்க வந்து ஹாய் சொல்லுங்க. இங்க பாருமா ஹாய் சொல்றாங்க. பாக்குறாங்க பாக்குறாங்க. அண்ட் இதெல்லாம் வந்துட்டு குட்டி குட்டி டைனோசர் கலெக்ஷன்ஸ். டைனோசரும் குட்டீஸ்க்கு வந்து ரொம்ப பிடிக்கும். பெகாசரஸ், டெக்ஸ், டீரெக்ஸ் இந்த மாதிரி நிறைய சொல்லுவாங்க பேர். ஸோ அந்த டாய்ஸ் கலெக்ஷனும் இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா இது பார்த்தீங்கன்னா பேப்ளேட். ஸோ நிறைய குட்டீஸ்க்கு இது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு எனக்கு தெரியும். அண்ட் இந்த பேப்ளேடும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு. கண்டிப்பாக நான் இதை வந்து வாங்கி உங்களுக்கு வந்து அன்பாக்ஸ் பண்ணி காட்டுறேன். உங்களோட ஃபேவரட் பேப்ளேட் என்னன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா கன் டாய்ஸ் கலெக்ஷன்ஸ்லாம் இருந்துச்சு, அதுவும் சூப்பராக இருந்துச்சு. இதெல்லாம் வந்து பவுச்சு நினைக்கிறேன், பவுச் இதெல்லாம். அதுக்கப்புறம் இதெல்லாம் பர்ஸு. இது இதோட ப்ரைஸ் பார்க்கலாமா, இதோட ப்ரைஸ் எவ்வளோ இருக்கும்? 2400. இது நம்ம ஊர்ல வந்து 30 ரூபா இருக்குமா? இல்லைங்க, இதுல இந்த இது இருக்குல்ல விண்ணீத பூன்னு, அதனாலதான். இங்க பாருங்க டிஸ்னி கேரக்டர்ஸ்லாம் இருக்கு, இதுல அழகா இருக்கு எல்லா கலெக்ஷனும். இங்க பாருங்க டொனால்டுக்கு, குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன வந்துருச்சு இந்த பவுச்? சூப்பரா இருக்கு. இங்க பாருங்க செம்மையா இருக்கு, பெருசாவும் இருக்கு பார்க்க, ஆனா ரொம்ப காம்பாக்டா சூப்பரா இருக்கு. பென்சிலு அதெல்லாம் வச்சுக்கலாம், பென்சில் பென்னு செம்மையா இருக்கு. ஸ்கூலுக்கு டெய்லி யூஸுக்கு செம்மையா இருக்கு. இது எவ்வளோ? 1900. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போக்கிமான் கலெக்ஷன்ஸ் இருக்கு. ஸோ இதுலேயுமே நிறையா போக்கிமானோட கேரக்டர்ஸ் சாஃப்ட் டாய்ஸ்லாம் இருக்குது, செம்மையாக இருந்துச்சு இந்த கலெக்ஷன்ஸும். ஸோ நான் இந்த போக்கிமான் சென்டர் அண்ட் போக்கிமான் கேஃபுக்கு போய் நான் வ்ளாக் போட்டிருக்கேன். அந்த பார்க்காதவங்க போக்கிமான் பிடிச்சவங்க கண்டிப்பாக அந்த லிங்க்கை செக் பண்ணி பாருங்கள். நான் மேலேயும் லிங்க் கொடுக்குறேன், கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் லிங்க் கொடுக்குறேன். நான் நிற்கிறது பார்த்தீங்க அப்படின்னா மேரியோ இருக்கார் இல்லையா, அவர் பக்கத்தில் தான். அவருக்காக தனியாக ஒரு செக்ஷன் இருக்குது. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும், பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களோட ஃபேவரட் கேரக்டர் கண்டிப்பாக இந்த வீடியோவில் வந்திருக்கணும்னு நான் நம்புகிறேன். வந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் எஸ்ன்னு சொல்லுங்கள், வரலனா என்ன கேரக்டர் வரல அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். மறுபடியும் நான் உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர் அண்ட் பாய். ஸோ இப்போ நாங்கள் அந்த ஷாப்லேருந்து வெளியில் வந்தாச்சு. நைட் டைமில் அந்த காம்ப்ளெக்ஸோட வியூ எப்படி இருக்குன்னு பாருங்கள், செம்மையாக இருக்குல்ல. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன்.